Fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. PTM Jack Mackerel. Taste natural. கொழும்பு துறைமுகத்தில் சிக்கியுள்ள 1500க்கு மேற்பட்ட கொள்கலன்கள். சஜித் பிரேமதாசவை அரசு தலைவர் வேட்பாளராக தெரிவு செய்ய வேண்டாம். டயன கமகி அறிவுறுத்தல். நாமலின் அரசியல் தொடர்பில் முதல் முதலாக மகிந்தவிடம் மங்கள கொடுத்த அறிவுரை. காலம் கடந்து வெளியாகும் தகவல். வெளிநாட்டவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்த இலங்கை நீதிமன்றம். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள மற்றொரு நெருக்கடி. உயரழுத்த மின்சாரம் காரணமாக பல வீடுகளில் மின்சாதனங்கள் சேதம். இந்தியா பறக்கின்றார் பஸ்ஸில். ஜாலில் அதிகாலையில் இடம்பெற்ற கோர விபத்து. பரிதாபமாக உயிரிழந்த இளைஞர். கொழும்பு துறைமுகத்தில் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 1500க்கு மேற்பட்ட கொள்கலன்கள் தேங்கியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற நிதியமைச்சருடனான கலந்துரையாடலின் போது குறித்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள அரிசி, சீனி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை நாளை மறுதினம் விடுவிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் நிதியமைச்சின் தலையீட்டில் துறைமுகத்தில் தங்கியிருந்த 500 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தன. நாடளாவிய ரீதியில் கோதுமை மா, பால் மா, எரிவாயு மற்றும் சீமெந்த் ஆகிய பொருட்களுக்கே தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 4 வகையான பொருட்களை தவிர ஏனைய அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவர் தேர்தலின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை அரசு தலைவர் வேட்பாளராக தெரிவு செய்ய வேண்டாம் என முக்கிய தரப்பினர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் டயன கமகி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் பல்வேறு தரப்பினரது ஆலோசனைகளுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை அவரிடம் தற்காலிகமாக ஒப்படைத்தேன். கட்சியை ஒப்படைத்து 3 மாத காலத்திற்குள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நிர்வாகத்திற்கு பொருத்தமற்றவர் என்பதை விளங்கிக் கொண்டேன். நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்கும் தகமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கிடையாது. கட்சியை கூட முறையாக நிர்வகிக்காதவர் என்று நாட்டை நிர்வகிப்பார். அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவன் தலைமைத்துவத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கினேன். அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் அனைத்து தீர்மானங்களுக்கும் மனச்சாட்சிக்கு அமைய நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளேன். அரசு தலைவரின் தூரநோக்கு சிந்தனை நாட்டின் நிலைபெறான அபிவிருத்தியை ஏற்படுத்தும். எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் கோட்டபய ராஜபக்சவே வெற்றி பெறுவார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது என மேலும் தெரிவித்துள்ளார். தன்னை அரசியலுக்கு கொண்டு வருமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் முதன் முதலில் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவை கூறினார் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்றைய தினம் மங்கள சமரவீரர் மீதான இரங்கல் விவாதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவை என்னை அரசியலுக்கு கொண்டு வருமாறு தனது தந்தையிடம் முதலில் முன்மொழிந்தார். அதற்கேற்பவே நான் அரசியலில் பிரவேசித்தேன். இந்த நிலையில் அவரது முயற்சியை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மங்கள சமரவீரவின் அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் அவருடன் நெருக்கமாக செயற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாலத்தீவு பிரஜை ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. 265 கிராம் கெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக லப்தின் இசுன் என்பவருக்கே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கினை விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தண்டனையை விதித்துள்ளார். 2016 ஏப்ரல் மாதம் 22 போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பம்பலப்பட்டி பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் கோதுமை மாவிற்கு கடும் தட்டுப்பாடு நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக வெதுப்பகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்கு கோதுமை மாவின் அளவு 35% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதான நிறுவனங்கள் தற்போது 1 கிலோகிராம் கோதுமை மாவினை 145 ரூபாய்க்கு விநியோகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக வெதுப்பக உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ராகம பிரதேசத்தில் திடீரென அதிக மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டதால் வீடுகளில் உள்ள மின்சாதனங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகம பேரலந்த பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார தட்டுப்பாட்டை மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தமது மின் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டனர். இதுகுறித்து அப்பகுதிக்கு பொறுப்பான மின்வாரிய பொறியாளருக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்திய போதிலும் அவர் பதிலளிக்கவில்லை என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் வீடுகளில் உள்ள மின்சாதனங்கள் சேதமடைந்தால் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மின்சார தடை செய்து மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்டவுடன் பாரிய சத்தத்துடன் பல வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மின்சாரத்துறையின் தவறால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். பிரதேசத்திற்கு பொறுப்பான மின்சார சபை அலுவலகத்துக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பில் பின்னர் விசாரணை நடத்தி மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அண்மையில் இந்தியா சென்று திரும்பிய வெளிவிவகார அமைச்சர் பீரிஸை அடுத்து நிதியமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ இந்தியா செல்ல உள்ளார் என்று அறிய முடிகின்றது. அடுத்து வரும் சில தினங்களில் அமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ புதுடெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தெரிய வருகின்றது. இவரது விஜயம் தொடர்பில் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரக்கோட இந்தியாவின் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் இன்று சந்திக்க உள்ளார். இதேவேளை நாடாளுமன்றில் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை கூட நிதியமைச்சர் பஷீர் ராஜபக்ஷ இந்தியா சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி செட்டியார்மட சந்தியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் சிந்துபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருடன் பயணித்த மற்றைய இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். உடையார்கட்டு விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த சொந்த இடமாக கொண்டு வட்டமேற்கு வட்டுக்கோட்டை பகுதியில் வசித்து வந்த கந்தசாமி நிரோயன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வட்டமேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ வசந்த் என்ற இளைஞரை படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்குட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.